தலவக்கலையில் இடம்பெற்ற அமரர் சந்திரசேகரனின் சிரார்த்த தினத்தில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இதனை குறிப்பிட்டுள்ளார். மலையக மக்களுக்கான உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக புரட்சி போரின் தலைவரானவர் அமரர் சந்திரசேகரன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு தமிழ் மொழிக்கும் மலையக தமிழ் மொழிக்கும் பாரிய வித்தியாசங்கள் இருந்ததாக குறிப்பிட்ட அவர், சந்திரசேகரன் சிறந்த பேச்சாளர் என்ற ரீதியில் அவரின் மொழியில் செழுமை காணப்பட்டதாகவும், இன்று மலையகத்திலும் வடக்கு கிழக்கிலும் தமிழ் மொழி சரளமாக ஒத்த ரீதியில் பேசப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகின்றது. அந்த வேளையில் அவர் கூறிய இரண்டு கருத்துக்கள் எனது மனதில் இன்றும் ஆழமாக பதிந்து நிற்கின்றது. அந்த கருத்து நீங்கள் மறந்தாலும் நான் மறக்கவில்லை. அவர் அந்த வேளையில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைத்தவர், அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக வடக்கில் குறிப்பாக வன்னியில் பல பயணங்களை மேற்கொண்டவர். அந்த வேளையில் அந்த ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த அந்த வேட்பாளர் வெல்லக்கூடிய விதத்தில் அவர் அங்கு தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சென்றிருந்தார். அந்த வேளையில் அவர் எடுத்துரைத்த ஒரு செய்தி, இவரை வெற்றி பெற செய்வதன் மூலமாக இனப்பிரச்சினைக்கான தீர்வினை ஓரளவுக்கு கண்டுகொள்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது என்ற கருத்துக்களை அவர் அழகாக கூறியிருந்தார். அதேபோல இன்னொரு கருத்து கூறியிருந்தார், அந்த வேளையில் ஒரு போட்டி வேட்பாளராக செயற்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் கழுத்தில் போடப்பட்டிருக்கின்ற அந்த சிவப்பு துண்டு பற்றி கூறியிருந்தார். அந்த சிவப்பு துண்டு எதிர்காலத்தில் தமிழர்களின் கழுத்துகளை நெறித்து பிடித்து அவர்களை சாகடிக்கின்ற ஒரு துண்டாகத்தான் நான் பார்க்கின்ற இருந்த செய்தியினையும் கூறியிருந்தார். அந்த தீர்க்க தரிசனம், இந்த இரண்டு கருத்துகளும் உண்மையாக பின்னர் அமைந்திருந்தது. உண்மையில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்கக் கூடாது என்கின்ற ஒரு தீர்மானத்தினை அன்றைய காலகட்டத்தில் எடுத்திருந்தார்கள். அந்த விளைவு என்னவென்றால், எதிர்பாராத ஒருவர் வெற்றி பெற்றார். கடைசியில் அந்த வெற்றியின் விளைவாக தமிழ் மக்கள் சொல்லடா துயர்களை அனுபவித்தார்கள். அவர்களுடைய போராட்ட சக்தியையும் இழக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருந்தார். ஆனால் அன்று ஒரு நண்பனாக இருந்து நன்மைகளில் மட்டும் பங்கு கொள்ளாது தீமைகளிலும் பங்கு கொண்டு இடித்துரைத்தார் நட்புக்கு இலக்கணமாக. இந்த முடிவை எடுக்காதீர்கள் என்ற ஒரு செய்தியினை அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த வேளையில் அந்த முடிவும் கூட சில தந்திரங்களாக தந்திர அடிப்படையில் எடுத்திருந்தாலும் கூட அந்த முடிவு பின்னர் அந்த போராட்ட சக்திக்கு, அந்த விடுதலை போராட்டத்துக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது, அந்த போராட்டத்தை மௌனிக்க செய்திருந்தது. அந்த வகையில் ஒரு தீர்க்கதரிசியாக கூட அவர் செயல்பட்டிருக்கின்றார் என்பதை மறக்க முடியாது.